Hi, this is Niveta. Welcome to my Sai Nivi's Kitchen channel. In the video, we will see how to make a chali irmal prachaniya udanadiya gunapaduthukuriya oru soup. So, vaanga video ku pola. Na pathina nenjelumbu vandu eduthukurenga. Idu vandu oru 1/2 kilo pola eduthukuren. Oru cooker eduthukonga. Cooker la andha curry potrunga. Potu nalla vandu thanadanni vattatum. தண்ணி வத்தணும், அதாவது அதில் உள்ள தண்ணி எல்லாம் போகணும். ஸோ இது வந்து என்ன சூப் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கண்டம் சூப்புன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சளி இருமலுக்கு. ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த சளி பிரச்சனை வந்து இருந்தது, ரொம்ப அவஸ்தப்பட்டேன். அப்போ வந்து இந்த சூப் வந்து செஞ்சு குடித்தேன், அவ்வளோ நல்ல ஒரு எஃபெக்டாக இருந்தது. ஸோ நான் அகைன் உங்களுக்காக இதை வந்து செஞ்சு எடுத்து போட்டிருக்கிறேன். இப்போது தனித்தனியெல்லாம் நல்லா வத்துனதுக்கப்புறமா நான் வந்து கழனி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதாவது அரிசி கழஞ்ச தண்ணி எடுத்துருக்கிறேன். இல்லை உங்கள்கிட்ட கழனி தண்ணி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் நார்மல் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கழனி தண்ணியில் வந்து அவ்வளோ சத்து வந்து இருக்குது, அதனால நான் வந்து கழனி தண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு கொஞ்சமாக இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிடலாம், அதாவது இந்த எலும்பு விழுந்து நல்லா வந்து வேகணும். ஒரு 5-6 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கறியும் வந்து ஒரு ஒரு மாதிரி மாறும். எல்லாம் ஆட்டுக்கறினா வேகமாகவே உங்களுக்கு குக் ஆகிடும். மீன்வைல் மசாலா ரெடி பண்ணிடலாம். 1/2 கிலோ கறிக்கு நான் வந்து என்ன எடுத்துருக்கேன்னா, 1/2 முடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துருக்கிறேன். அடுத்தது 2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. அடுத்தது இந்த வாசனை பொருட்கள் எல்லாமே, அன்னாசிப்பூ, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து பட்டை. உங்கள்கிட்ட கல்பாசி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். அடுத்தது ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தா வந்து உங்களுக்கு கூடுதல் வாசனையும் சுவையும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா கிடைக்கும், அதனால் நான் வந்து நெய் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்காது அப்படின்னா பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் சாட்டே பண்ணுறப்பயே உங்களுக்கு அந்த அரோமா வந்து வேறு லெவலில் இருக்குங்க, அட்டகாசமாக இருக்கும். நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து ஒரு நாள் செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். நல்ல சளி எல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா சாட்டை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை வெங்காயத்தை வந்து மிக்சியில் இப்போ அது ஃபுல்லாக அரைச்சிருவோம், அதனால் நீங்கள் வந்து நீட்ட நீட்டமாக பர்டிகுலர் ஷேப்லலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை வந்து நல்லா வந்து சாட்டை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சுருளை வதக்கி விடலாம். நார்மலாக நம்ம வந்து இதை மிக்சியில் போடுறதுக்கும் இல்லை இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு உள்ளே போடுறப்போ உள்ளே எடுத்து அரைச்சி எடுக்கிறப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். எவ்வளோ உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன், வீடியோஸ் போடல, நிறைய பேர் வந்து மெயில் பண்ணியிருந்திருக்கப்போ நான் வந்து சொன்னேன் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, வேகமாக வந்து ரெக்டிஃபை ஆனோடனே நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தாங்க இந்த ரெசிபி வந்து நான் ட்ரை பண்ணேன், அவ்வளோ நல்ல ஒரு எஃபெக்ட் இருந்தது. அதனால தான் நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு பண்ணுறேன். இப்போ இதில் கசகசா சேர்த்துக்கலாம். அடுத்தது தேங்காய் சில், நீங்கள் தேங்காய் சில்லாகவும் எடுத்துக்கலாம், இன்னும் வந்து தேங்காய் பூவை எடுத்து கூட போட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இது லைட்டாக வந்து எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நல்லா ஆறட்டும், கம்ப்ளீட்டாக ஆறட்டும். கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுடைய மட்டன் வந்து நல்லாவே சூப்பராக குக் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்னென்னா, இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு நான் இப்போ அரைச்சி வச்சோம்ல, வதக்கி எடுத்ததை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. தண்ணி வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ அந்த மசாலா ஆட் பண்ணிக்கோம் பார்த்திங்களா, அதனால கொஞ்சமாக கூட சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போவே அந்த அரோமா பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் மூடிடுங்க. குக்கர் மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15-17 நிமிஷம் வச்சு வச்சுருங்க. சவுண்ட், அதாவது விசில், எத்தனை விசில் வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது.
15 நிமிஷம் குக் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்த மசாலா எல்லாம் அந்த எலும்பில் வந்து டேரெக்டாக வந்து அப்சர்ப் ஆகி அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்மளுடைய சால்னா இல்லாட்டி சூப் ரெண்டுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை வந்து நான் சால்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் சூப்பாகவும் குடிச்சிட்டு நீங்கள் அதை அப்படியே வந்து சாதத்துலேயோ இல்லை இட்லிக்கோ நீங்கள் வந்து பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க, அவ்வளோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த சீசனில் வந்து காய்ச்சல் வருது போகுது, சளி நிறையா வருது, நானும் நிறைய பேர் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். டேரெக்டாக எல்லாத்துக்கும் ஹாஸ்பிட்டல் டாக்டர்னு போகாமல் மெடிசன் சாப்பிடாமல் நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே வந்து கைவைத்திய மாதிரி இந்த மாதிரி ஒரு சூப் வந்து செஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அரோமா பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், வேறு லெவலில் இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் எல்லாருக்குமே டைரெக்டாக கொடுக்கலாம். அப்படியே நீங்கள் இதை வந்து ஒரு சூப் சர்விங் பவுலில் வச்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி ஒரு தோசை இட்லி ஏன் ஈவன் சாதத்து கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ.